சோ லெட்ஸ் கோ ஆன் டு த சப்போர்ட் பிளான் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். எப்படி வாங்கணும், என்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றத இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அஷூரில் வந்து நிறைய சப்போர்ட் பிளான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சப்போர்ட் பிளானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணால் பார்த்தாது. ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கஸ்டமருக்கு வந்து நிறைய சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் இருக்கும், சர்வீஸ் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 hours எனக்கு ரெஸ்பான்ஸ் வேணும், எனக்கு வந்து 4 hours ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் போதும் அப்படின்ற கஸ்டமர் இருப்பாங்க. இல்லை எனக்கு நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டேல நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாலும் போதும், என்னுடைய ஒர்க் லோடு வந்து ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்ற கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமருடைய அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து அவங்க ரன் பண்ணுவாங்க. பெரிய பெரிய என்டர்பிரைஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு நிமிஷம் டவுனாக இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் பெரிய ரெவன்யூ லாஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் அதிகமான என்டர்பிரைஸ் பிளான் இல்லை ப்ரீமியர் சப்போர்ட் பிளான் தேவைப்படும். ஸோ மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி சில அப்ளிகேஷனை நம்ம வந்து மிஷன் கிரிட்டிக்கல்னு சொல்லலாம், பிஸ்னஸ் கிரிட்டிக்கல், ஆர் மேபி இட் இஸ் அ டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்க அப்ளிகேஷனாக இருக்கும், இல்லை டெஸ்ட் ஸ்டேஜில் இருக்க அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து இட் மைட் பி இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் கெட் அ சப்போர்ட் பிளான். டெவலப்மெண்ட் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஒன் பிளான். இது ஆல்ரெடி வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்னா தென் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன். இஃப் யுவர் அப்ளிகேஷன் இஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போகலாம். இது மிஷன் கிரிட்டிக்கல்னா பெரிய ஹியூஜ் இம்பாக்ட் இருக்கும், ரெவன்யூ இம்பாக்ட் இருக்கும். இப்போ வந்து ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ஸ் இல்லை வந்து ஏர்லைன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு நேரம் ஒர்க் ஆகலைனாலும் அதனால பெரிய ஹியூஜ் இம்பாக்ட் வர மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூ கேன் கன்சிடர் அஸ் மிஷன் கிரிட்டிக்கல் ஃபார் அ பர்டிகுலர் என்டர்பிரைஸ். ஸோ நம்ம அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, இப்போ நான் புதுசாக நான் அஷூரை கிரியேட் பண்ணி பார்க்க போகிறேன், ஐ எம் ஸ்டூடெண்ட், இல்லை வந்து நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸ், இல்லை வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ட்ரை பண்ணுறோம், இல்லை வந்து நான் ஒரு ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னா தென் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பேசிக் பிளானுக்கு போவேன். இந்த பேசிக் பிளானை வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ டியர் பிளான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டெப். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மெயினாக வந்து எஜுகேஷனல் பர்பஸ், டெஸ்டிங் பர்பஸ், இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, நம்மளை அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, இல்லை ட்ரைனிங் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ரீ டியர் கேட்டகரியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கம்ப்ளீட் பர்பஸ் கிடையாது, பட் ப்ரைமரி ரீசன்ஸ் வந்து இது சொல்லலாம். தென் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை வந்து டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை வந்து ப்ரொடக்ஷன் மூவ் ஆயிடுச்சு அப்படின்றத ஸ்டேஜை பொறுத்து, அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து நம்ம யூ கேன் கோ அண்ட் சூஸ் திஸ். ஸோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா டெவலப்பர் பிளான் கொடுக்குறாங்க. ஸோ டெவலப்பர் பிளான் கொடுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் பிளான் ஒன்று இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனல் டிரெக்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் என்டர்பிரைஸ் அக்ரிமெண்ட், உங்களுடைய ப்ரீமியர் பிளான்னு சொல்லுவாங்க, சில பேர் அது யூனிஃபைட் பிளான் சொல்லுவாங்க, ஒரு என்டர்பிரைஸ் பிளான் சொல்லுவாங்க. பட் ஆல்மோஸ்ட் அது மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து ப்ரீமியர் பிளான். இப்போதைக்கு அது இனிஷியல் டேஸில் வந்து தே யூஸ் டு கால் இட் அஸ் என்டர்பிரைஸ் பிளான், அது யூனிஃபைட் பிளான் மாத்துறாங்க. பட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து மிஷன் கிரிட்டிக்கலாக இருக்குது, பிஸ்னஸ் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ பிட்வீன் ப்ரொஃபஷனல் டிரெக்ட் பிளான் ஆர் ப்ரீமியர் பிளான். அதில் வந்து எப்போ வந்து அது கம்மியாக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ வரல, காஸ்ட் வந்து கிடைக்கல, அது அந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் இல்லை, எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரெவன்யூ அந்த அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் போவாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரே கம்பெனியில் வந்து 100, 200, 300 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ பெரிய பெரிய என்டர்பிரைஸ்லாம் போனீங்கன்னா தே மைட் ஹேவ் 500 or 1000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கூட அஷூரில் வந்து வாங்குவாங்க. ஏன்னா தனித்தனி அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பிசிஐ கம்ப்ளையன்ஸி இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில அப்ளிகேஷன் வந்து அது தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து மிஷன் கிரிட்டிக்கல் சொல்லுவாங்க, இது வந்து இன்டர்னல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அப்போ எல்லா அப்ளிகேஷனும் கொண்டு போயிட்டு ஒரே சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரே அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. ஸோ அதோடைய டிமாண்ட் எப்படி இருக்குது, சம் ரேர் கேசஸில் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரே மாதிரியான கம்ப்ளையன்ஸ் ரெக்யூர்மெண்ட் இருக்கும், செக்யூரிட்டி ரெக்யூர்மெண்ட் இருக்கும், அப் டைம் ரெக்யூர்மெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கம்பைன் பண்ணலாம். பட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஐசோலேஷன், எந்த அளவுக்கு செக்மெண்டேஷன், எந்த அளவுக்கு செப்பரேஷன் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து மேனேஜபிலிட்டியாக இருக்கட்டும், பில்லிங்காக இருக்கட்டும், அந்த காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். ஓகே, ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது வி கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் ஒன் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இது வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ மெயினாக வந்து ஆர்கனைசேஷன்ல கோ அஹெட் ஸ்டார், நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றீங்க இல்லையா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது எதை மீன் பண்ணி வருது? சோ இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட்லாம் இங்க ரன் பண்றோம் அப்படினா அந்த ப்ராடக்ட்ட ரன் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அஷூரோட டேட்டா சென்டர்ல போய் ஒரு VM கிரியேட் பண்ணனும் அப்படினா
பேர் மினிமம் ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா, சப்போர்ட் பிளான் வாங்கிருக்கீங்களான்ற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, அதான் மேண்டேட்டரி கொஸ்டின் டு ஆன்சர். ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து எந்த என்விரான்மெண்ட்ல கிரியேட் பண்ண போறீங்க, எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல கிரியேட் பண்ண போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன்னா நம்ம வந்து அவங்களுடைய சர்வீசஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்றோம், அவங்களுடைய பிளான் சப்போர்ட் பிளானுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் உங்களால் இங்கே ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். அவங்க டேட்டா சென்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வி ஹவ் டு கோ அண்ட் கிரியேட் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட். அவங்க டேட்டா சென்டர்ல நம்ம ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு ஹேவ் ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, நீங்க இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன், நீங்க கோ ஹெட் பிரதர், யூ கேன் கோ ஹெட். இல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஒரு மெயில் ஐடி, ஒரு அக்கவுண்ட்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தானா? இல்ல இல்ல, யூ கேன் அத ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ என்னோட stanley.com அக்கவுண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் காட் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ங்க. நீங்க அத நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். see அது வந்து நான் சொல்றேன்ல, இப்போ என்னோட மினிமம் எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் தனியா வைக்கணும், இன் டெவலப்மென்ட் தனியா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படினா யூ கேன் கீப் கிரியேட்டிங். ஓகே ஓகே, யூ கேன் ஆட் வாட்எவர் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கு தனித்தனியா உங்களுக்கு பில் வரும், பாலிசி அப்ளை பண்ணலாம், தனித்தனியா கவர்னன்ஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணலாம், அதுக்கு தனித்தனியா கம்ப்ளைன்ஸ் பிராக்டிசஸ் அப்ளை பண்ண முடியும், செக்யூரிட்டி பிராக்டிசஸ் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்கும், ஏன்னா தனித்தனியா நம்ம கிரியேட் பண்ணும்போது யூ கெட் அ செப்பரேட் ஐசோலேஷன். பட் அட் த எண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போது அந்த செக்ரிகேஷன் வந்து வேற வேற அப்ரோச்ல பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுடைய என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் டெசிஷன் மேக்கிங்ல தான் அது வந்து மாறும். ஒரு கஸ்டமர் ஒரு டெனன்ட் இல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டில வந்து ஒரு பிளாட் யூஸ் பண்றவங்க ஒரு டெனன்ட், அதே மாதிரி இங்க வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டெனன்ட் ஆக்சுவலா. ஆமா, நீங்க சொல்றது என்னன்னா stanley.raj37@live.com அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நான் SQL வந்து நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்றேன்னா அப்ப அந்த சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். சோ யூ மீன் அந்த மாதிரி தான் மீன் பண்றீங்க? ஜென்ரலா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் லிமிட் கிடையாது, பட் மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மேனேஜ்மெண்ட் குரூப் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு லிமிட் கொடுக்குறாங்க. ஸோ அஷூரோட சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டெனண்டா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு அஷூர் அக்கௌண்ட்டா இருக்கட்டும், இப்போதைக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட். பட் நீங்க ரிசோர்ஸ் குரூப் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து 980 ரிசோர்ஸ் குரூப்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் அட் அ வெரி ஹை லெவல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடா கிரியேட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ மைக்ரோசாஃப்ட் அலோவ் பண்றாங்க. பட் அதுக்கு மேல ஒரு காமன் கான்செப்ட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஒரு கான்செப்ட், அதுக்கு வந்து லிமிட் இருக்கு 10,000 அப்படின்ட்டு. சில விஷயங்கள் இப்போதைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அது 800 இருக்கும், நாளைக்கு 1,000 மாறும், அது மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பர் லெவல்ல நீங்க எதுவும் போக வேண்டாம். பட் இது வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு லிமிட் ரீச் ஆயிடுச்சு, என்னால் கிரியேட் பண்ண முடியல அப்படின்ற காம்ப்ளிகேஷன் வந்து ஒரு கேஸ் கூட கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் இஸ் அலோவிங் யூ டு கிரியேட் லாட் ஆஃப் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன். பட் மேனேஜ்மென்ட் குரூப்ல இருந்து லிமிட் வரும். கேளுங்க, கோ ஹெட் நோ இஷ்யூஸ். சரி, எனக்கு சின்ன டவுட். இதுல நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது ரீஜியன் கிரியேட் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் மச்ச இந்தியன் கிரியேட் பண்றோம். இப்போ நான் ஒரு சர்வரோ இல்ல ஏதோ ஒரு ஹோஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நான் US வந்து செலக்ட் பண்ணிக்கலாமா? US டெரிட்டரி அது ஃப்ளெக்சிபிள் தான். see உங்களுக்கு வந்து உங்க சர்வீசஸ் வந்து நீங்க எங்க வேணா ரன் பண்ணலாம். பட் நீங்க எங்க ஹெட் குவார்டர்ட், நீங்க பர்சனலா நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க எங்க இருந்து அந்த அக்கவுண்ட்ட வந்து யூஸ் பண்ண போறீங்க, கன்சியூம் பண்ண போறீங்க. சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து அவங்க அது கேக்குறாங்க, எந்த ரீஜன்ல இருந்து இந்த கார்ப்பரேட் ஆப்ரேட் ஆகுது, இல்லை நீங்கள் ஒரு பர்சனல் யூசராக இருந்தீங்க அப்படின்னா எந்த ரீஜன்லேருந்து நீங்கள் இதை ஒர்க் பண்ண போறீங்கன்றதுக்காக அது கேட்குறாங்க. பட் நீங்கள் நான் போயிட்டு இதில் நான் இப்போ இந்தியான்னு சூஸ் பண்ணேன், பட் ஆனால் நான் என்னால் போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் ரிசோர்ஸஸ் இன் எனி ரீஜன், அது வந்து எந்த லிமிடேஷன்ல எதுவும் கிடையாது. ஸோ என்ன okay so subscriptions only for cost calculation or what
இல்ல பாலா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து காஸ்ட் செக்மெண்டேஷனுக்காக மட்டும் கிடையாது. சோ காஸ்ட் நீங்க செக்ரிகேட் பண்ணி எனக்கு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனி பிசினஸ் யூனிட்க்கு தனியா காஸ்ட் வரணும்னா கூட நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணலாம். பட் அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். பட் மற்ற ரீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரி ஓகே, நீங்க அது நிறைய க்வெஸ்சன்ஸ் அதில் வருது, மேபி குவிக்லி ஐ வில் கிளாரிஃபை. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து உங்களுடைய ரிசோர்ஸை வந்து நான் வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்காக ஜென்ரலாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து மேஜராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் யூனிட்டுக்கு தனியாக நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவோம். ஸோ ஒரு சில என்விரான்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவோம். மெயினாக வந்து மூணு விஷயங்களை வந்து நம்ம ப்ரைமரி ரீசனாக சொல்லலாம். பட் இது மட்டும்தான் பண்ணுவாங்க என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ தேர் ஆர் வேரியஸ் அதர் ஃபேக்டர். பட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் மெயினாக கேட்ட மாதிரி பில்லிங் பவுண்ட்ரி எனக்கு வந்து தனித்தனியாக வேணும், என்னுடைய பிஸ்னஸ் யூனிட் நிறையா இருக்குது, டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, எனக்கு என்னுடைய ஆர்கனைசேஷன்லேயே வந்து நிறைய டாக்டர் கன்சர்ன் இருக்குது, சைல்ட் கன்சர்ன் இருக்குது, நிறைய சப் ஆர்கனைசேஷன் சப் கம்பெனிஸ் இருக்குது. ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய சப் கம்பெனிஸ் இருக்குங்களா, அதே மாதிரி இல்லை வந்து எனக்கு நான் ரிசோர்ஸஸ் வந்து நான் ஸ்பிளிட் பண்ணணும் அக்ராஸ் என்விரான்மெண்ட். எனக்கு வந்து டெவ் என்விரான்மெண்ட் ரிசோர்ஸ் தனியாக இருக்கணும், டெஸ்ட் என்விரான்மெண்ட் ரிசோர்ஸ் தனியாக இருக்கணும், UAT and then whatever, right? அந்த மாதிரி எனக்கு என்விரான்மெண்ட் வைஸ் நான் பிரிக்கணும் அப்படின்னா யூ கேன் டிஃப்ரென்ஷியேட்டட். சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரீஜனல் சப்போர்ட் டீம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சில மேபி அது வந்து லோக்கல் லாங்குவேஜ் அட்வான்டேஜுக்காக இருக்கலாம். இப்போ வந்து மேபி சவுத் அமெரிக்கா வந்து பிரேசில்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, யூரோப்பை வந்து மேபி லைக் பல்கேரியாலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ ஏஷியா கண்ட்ரீஸ் வந்து இந்தியாலேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை பிலிப்பைன்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீஜனல் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து தனித்தனியாக ஆக்சஸ் கொடுக்கணும், கண்ட்ரோல் கொடுக்கணும், அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் செக்ரிகேஷன் வச்சு கூட அது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இது மட்டும்தான் அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஈவன் சில ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா PCI கம்ப்ளைண்டா இருக்கணும்னு சொல்வாங்க, ஒரு சில கம்ப்ளைன்ட் அப்ளிகேஷன் வந்து இன்டர்னல் அப்ளிகேஷனா இருக்கும், அதுக்கு தனியா வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸை மீட் அவுட் பண்றதுக்குனே தனியா சப்ஸ்கிரிப்ஷன் போற கம்பெனிஸ்லாம் இருக்கு. சோ we will get to understand, okay? பட் பிரைமரி கேஸ் வந்து பில்லிங். ஆனா பில்லிங் மட்டுமான்னு கேட்ட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து இல்ல, இட் கேன் பி ஃபார் மல்டிபிள் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ. இது மூணு தான் பிரைமரி ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும், ஆர் இது நாலு தான் வந்து பிரைமரி சிச்சுவேஷன் ஆன் வை யூ நீட் டு கிரியேட் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் க்வெஸ்சன் கேன்சர். சரிங்க, மேனேஜ்மென்ட் சொல்றது எது மீன் பண்றீங்க சார்? நான் ரீஜனல் டீம்ஸ் இருப்பாங்க, இல்ல வந்து சப்போர்ட் டீம் வந்து ஒரு ஒரு இடத்துல இருப்பாங்க. சரி, அவங்க எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து தனியா ஒரு அப்ளிகேஷன் வெண்டர் இருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தனி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அங்கே ரன் பண்ணிட்டு அந்த வெண்டாருக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. சரி, எல்லா ரீஜனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் ஒரே லொக்கேஷன்லேருந்து சப்போர்ட் கிடைக்குன்றதுலாம் ரொம்ப ரேர். அதாவது சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்லி ஃப்ரம் சரி ஒரு ஆஃப் ஷோர் இந்தியா லொக்கேஷன் ஆர் பிலிப்பைன்ஸ் லொக்கேஷன்றதெல்லாம் வராது. அந்தந்த ரீஜனுக்கு வந்து அது மேபி லாங்குவேஜ் லிமிடேஷனாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சவுத் அமெரிக்கா போயிட்டிங்க அப்படின்னா தே மைட் பி ஸ்பீக்கிங் போர்ச்சுகீஸ் ஆர் ஸ்பானிஷ் அவாட் எவர், ரைட்? ஸோ அப்போ அந்த ரீஜனல் லாங்குவேஜில் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் வேணும்னு கேட்பாங்க, இல்லை வந்து அந்த சப்போர்ட் டீம் வந்து அந்த லாங்குவேஜ் பேசணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த லொக்கேஷன் அந்த ஸ்பெயின் ஆர் பிரேசில் ஆர் அவாட் எவர் கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க, மேபி ஃபார் லோக்கல் லாங்குவேஜ் அட்வான்டேஜ் ஆர் லோக்கல் கரன்சி அட்வான்டேஜ் ஆர் லோக்கல் லாங்குவேஜ் அட்வான்டேஜ் அந்த போர்ட்டலே சொல்றேன். சோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக சொல்றாங்க. மேனேஜ்மென்ட் நான் மீன் பண்ணது அதுதான். சோ டீசென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மென்ட் வந்து நிறைய கம்பெனிஸ்ல இருக்கும். சோ சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மென்ட் இருக்கிற கம்பெனிஸ் இருக்கு. சோ அப்ப வந்து ஒரே இதுல கொண்டு போலாம். பட் நிறைய டீசென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மென்ட் வந்து அந்த ஹையரார்க்கியை வந்து ஃபாலோ பண்றதுக்காக தனித்தனியா சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. சார் அப்போ நேட்டிவ் லாங்குவேஜ் சரி சார், அப்போ இதுல டேட்டா ரெசிடென்சி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்குமா சார் இந்த இதுல? பண்ணலாங்க, அதுக்கு தான் சி நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ எனக்கு ஜிடிபிஆர் வந்து ஒரு கண்ட்ரியில் வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக கிரியேட் பண்ணி அதில் அந்த ஜிடிபிஆர் இது மட்டும் நம்ம கம்ப்ளைன்ஸ் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அதில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ மற்ற கண்ட்ரியில் அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் லீனியண்ட்டாக கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி யூ கேன் அந்த பாலிசிஸ் ரூல்ஸ் பர்மிஷன் ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இதை பேஸ் பண்ணி என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட் வந்து அது கேட்பாங்க, கஸ்டமர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்க எடுக்கிற டெசிஷன் மேக்கிங்கில் தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக போவாங்க, இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்கும், நம்ம போக போக யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட் மோர். ஓகே, ஸோ ஐ நோ லைக் எல்லாருக்கும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்குது, பட் ஆன் எ வெரி ஹை லெவல் எதுக்காக கிரியேட் பண்ணுவாங்க கேட்டிங்க அதுக்கு அந்த ஆன்சர். Okay, so coming back to this question. Okay, sir,
ஓகே பேசிக் டயர் மட்டும் அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்லுங்க சார். ஓகே பேசிக்னா அந்த ஸ்டார்டிங் டயர், அந்த ஃப்ரீ டயர் நம்ம இப்ப பாக்குறோம் இல்லைங்களா, நம்ம இப்ப பிராக்டிக்கலா நம்ம கிரியேட் பண்றதே ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் தான். ஸோ பேசிக் டயர் ஆர் ஃப்ரீ டயர்ன்றது வந்து நம்ம அதுல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியலன்னா அப்படின்னா நீங்க சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பில்லு வந்து தப்பா ஜென்ரேட் ஆயிடுச்சு, நான் கிரியேட் பண்ணேன் பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் டெலிட் பண்ணேன், அதில் ஆனால் அந்த பில்ல வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பில்லிங் இஷ்யூ வருது, என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணல, இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும். வேறஸ் நீங்க டெவலப்பர் பிளான்ல போனீங்க அப்படின்னா என்னுடைய டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக மாட்டுது அப்படின்னு வந்து நம்ம ஏதாவது டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணலாம். ஸோ இது அக்கௌண்ட் பில்லிங் டிக்கெட்ஸ் அதில் ரைஸ் பண்ணலாம். ஆன் டாப் ஆஃப் தட் உங்களோட அப்ளிகேஷன் ரிலேட்டட் இன்டெகிரேஷன் ரிலேட்டட் விஷயங்களும் நம்ம பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு லிமிடேஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து இதில் சேட்டு இமெயில் இந்த மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் டிக்கெட்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் வேறஸ் நீங்கள் டெவலப்பர் பிளான்லாம் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வந்து சப்போர்ட் வாங்கிக்கலாம். ஸோ ஆனால் அதில் வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து கால் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் பிளான்லாம் போயிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் ஃபோன் சப்போர்ட், சேட் சப்போர்ட், இமெயில் சப்போர்ட் அண்ட் அன்லிமிட்டட் கேசஸ் ரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து அன்லிமிட்டட் பீப்புள் வந்து கால் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அன்லிமிட்டட் கால்ஸ் ஆர் பர்சன்ஸ் கேன் கால் தேம் பட் இங்கே டெவலப்பர் பிளானில் வந்து எல்லாருக்கும் வந்து ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லிமிட்டட் எஸ்எம்இஸ் அண்ட் செலக்டிவ் பீப்புள்க்கு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதில் விஷயங்கள் வந்து இப்போ என்டர் ப்ரொஃபஷனல் டைரக்ட்லாம் போயிட்டீங்க இல்லை ப்ரீமியர் பிளான்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான அட்வான்டேஜஸ்லாம் வரும். உங்களுக்கு வந்து எனக்கு வந்து டிலே பண்ணுறாங்க சப்போர்ட் டீம், எனக்கு சப்போர்ட்டே கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா இந்த ப்ரீமியர் சப்போர்ட் இருக்கிற கம்பெனிஸ்க்குலாம் வந்து டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் கம்பெனிக்கு வந்து டெடிக்கேட்டராக ஒர்க் பண்ணுறவர் தான். ஈவன் தோ ஹீஸ் கெட்டிங் சேலரி ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட், இந்த கம்பெனிக்கு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சேலரி வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான். ஸோ இது டேம்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் தாண்டி ஒருத்தவங்க வந்து குளோபல் அக்கௌண்ட் மேனேஜர் டீட்டெயில் கொடுப்பாங்க. பட் அது டேமே ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா தென் அந்த கேமுக்கு வந்து நீங்கள் எஸ்கலேட் பண்ணலாம். வேற இங்கே ப்ரொஃபஷனல் டிரெக்ட் பிளானில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க பேர் வந்து ப்ரோ டைரக்ட் டெலிவரி மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 24/7 இருப்பாங்க பட் வேற 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 மேனேஜர் வந்து அந்த டைமில் யார் அந்த ஃபாலோ த சன் மாடலில் இருக்கிறாங்களோ இல்லை வந்து எந்த லொக்கேஷனில் இருக்காங்களோ, ஸோ அந்த டைமுக்கு யார் டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் அந்த மேனேஜர் டெலிவரி மேனேஜர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. பட் இது சிங்கிள் பர்சன் கிடையாது. வேற டெக்னிக்கல் மேனேஜர் அக்கௌண்ட் மேனேஜர்ன்றவங்க இட்ஸ் எ டெக்னிக்கல் ஒரு சிங்கிள் பர்சன், அந்த சிங்கிள் பர்சனுடைய ஃபோன் நம்பர் அவருடைய டீடைல்ஸ் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு சப்போர்ட் வந்து டிலே ஆகுது, எங்களுக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க, எனக்கு வந்து ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் நாங்கள் எதிர்பார்த்தோம், அவங்க வந்து சரியான ஆர்கிடெக்ட் வந்து சரியான ஸ்கில்லோட அசைன் பண்ணல அப்படின்னா யூ கேன் எஸ்கலேட்டட் டு டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர். ஸோ இந்த பிளான்லாம் யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய லார்ஜ் டு வெரி லார்ஜ் என்டர்பிரைஸ் தான் இந்த பிளான்லாம் போவாங்க. ஒரு மிட் சைஸ் டு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷன்லாம் இந்த பர்டிகுலர் ஆஃபரிங்க்கு போக முடியாது. ஏன் போக முடியாது அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ப்ரைசிங் வரும். ஸோ இப்போ எங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஃப்ரீ டியரில் வந்து நம்ம இனிஷியலாக ஒரு 2 இந்தியன் ருபீஸை வந்து எடுத்துட்டு அவங்க அதையுமே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ வேற இங்கே ப்ரைசிங் இந்த காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் பிளானுக்கு வந்து மாதம் மாதம் அட்லீஸ்ட் வந்து மினிமம் 2000 இந்தியன் ருபீஸ் வந்து உங்களுடைய பட்ஜெட்லேருந்து போவோம். இது யூஎஸ்டியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 29 USD வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட்டுக்காக நம்ம பே பண்ணுறோம். ஏன்னா அவங்கள வந்து இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க லெவரேஜ் டீமில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. வேற இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது ப்ரைசிங் கொஞ்சம் மாறும், ஏன்னா உங்களுக்கு தெரியல. ஸோ கன்வர்ஷன் ரேட் வந்து பீரியடிக்கலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இட் மைட் வேரி, பட் ஒரு பேஸ்லைன் நம்பர் நான் அங்கே சொல்கிறேன். ஓகே 100 US dollars வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் பிளானுக்கு வந்து நீங்கள் அந்த சப்போர்ட் பிளானுக்கு நீங்கள் பே பண்ணணும். அந்த சர்வீசஸ்க்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அதில் கிரியேட் பண்ணுற விஎம்க்கோ இல்லை கிரியேட் பண்ணுற ஸ்டோரேஜுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. மைக்ரோசாஃப்ட்டில் இருக்க சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இது போகிறோம். ஸோ மெயினாக பேசிக்காக வந்து டெவலப்பர் பிளானில் வந்து உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் வேணும் எனக்கு அந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. ஸோ ஜென்ரல் கைடன்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ ஒரு பேசிக்காக எனக்கு வந்து சில அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நான் ஆக்சஸ் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் இந்த ஜென்ரல் பர்பஸ் ஆர் ஜென்ரல் கைடன்ஸ் டிக்கெட் வந்து இங்கே ரைஸ் பண்ணலாம். ஆர்கிடெக்சரல் ரிலேட்டடாக வந்து கேட்க ஆரம்பிக்கிறது வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்டாண்டர்ட் பிளான்லேருந்து தான் பேசிக்காக நீங்கள் ஆர்கிடெக்சரல் ரிலேட்டடாகவே கேட்க ஆரம்பிக்க முடியும். பட் போக போக உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இங்கே வர ஆரம்பிக்கும். ஸோ சப்போர்ட் இந்த இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு அந்த கேஸ் சிவியாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து சில கம்பெனிஸில் வந்து P1, P2, P3 சொல்லுவாங்க. சில கம்பெனியில் வந்து செவியே டிக்கெட், சிவியாரிட்டி பே, சிவியாரிட்டி சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டெவலப்பர் பிளானில் வந்து நீங்கள்
டிக்கெட்டே வந்து வெறும் சிவியாரிட்டி சி தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன் டெவலப்மெண்ட் பிளான்ல தான் இன்னும் இருக்கீங்க நீங்க, டெவலப்மெண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷனுக்கே நீங்க கொடுக்கல, அப்புறம் நீங்க ப்ரொடக்ஷன் கேட்டகரி சப்போர்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ சிவியாரிட்டி சி அப்படின்னும் போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து 8 business hours வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ தான் அவங்க கொடுப்பாங்களே தவிர ரெசல்யூஷன் எஸ்எல்ஏ வந்து ஒரு ஒரு இஷ்யூ வந்து காம்ப்ளெக்சிட்டியை பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ குயிக்காக வந்து ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்கன்றது டிஃபர் ஆகும். ஸோ இந்த கேஸ் சிவியாரிட்டி இஸ் மெயின்லி ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் எஸ்எல்ஏ. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் டீம். இதில் வந்து நமக்கு சிவியாரிட்டி சியும் ரைஸ் பண்ணலாம் சேம் 8 business hours, சிவியாரிட்டி பி டிக்கெட்டும் ரைஸ் பண்ணலாம் ஸ்டாண்டர்டில், சிவியாரிட்டி ஏ டிக்கெட்டும் நம்ம ரைஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து P1, P2, P3 மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு தேட். ஓகே, இட் இஸ் ஈக்குவல் டு P1, P2, P3 மாதிரி. இது எல்லா பிளாட்ஃபார்ம் காமன் தானே சார்? இது பேஸ் சாஃப்ட்வேர் ஆக்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்கும் இது காமன் தானே? உங்களுடைய அஷூர் சப்ஸ்கிரிப்ஷனில் லெவலில் இது காமன் தான். நீங்கள் அது வந்து அந்த அந்த அஷூர் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய எல்லா சர்வீசஸ்க்குமே இது அப்ளிகபிள் தான். உங்களுடைய ஐஏஎஸ் பேஸ் ஆர் வாட் எவர் சர்வீசஸ் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் சப்போர்ட் பிளான், அந்த ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த சப்போர்ட் பிளான் வந்து வாங்குவோம். ஸோ இது வந்து 4 hours வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் எதாவது இருக்குது அப்படின்னா 1 hour வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுடைய இஷ்யூக்கு வந்து ரெசல்யூஷன் கொடுக்கறது வந்து இட் மைட் டிஃபர். அதில் வந்து மல்டிபிள் சர்வர் இம்பாக்ட் ஆயிருந்தது அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம், நிறைய டேட்டா லாஸ் இருக்கு அப்படின்னா தே மைட் டேக் டைம் ஃபார் ரெக்கவரி. ஸோ காம்ப்ளெக்சிட்டி ஏற்ற மாதிரி அவங்க ரெசல்யூஷன் வந்து டைம் டிஃபர் ஆகும். பட் 1 hour வந்து 1 hour வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ரெஸ்பாண்ட் பேக். 8 business hours ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ்ன்றது வந்து உங்களுடைய இந்த ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் டைம் இருக்கும். இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க 8 AM to 5 PM ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ் போயிட்டீங்க அப்படின்னா 8 AM to 8 PM வந்து பிஸ்னஸ் அவர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு லொக்கேஷனை பொறுத்து எந்த ரீஜனில் அந்த சர்வீஸை ரன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் அவர் மாறும். இப்போ ஈவினிங் வந்து நான் 4 o'clock டிக்கெட்டை ரைஸ் பண்ணிட்டு நைட்டு 12 o'clockல எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஹார்ஸ் வந்து எந்த டைமோட முடியுதோ அடுத்த நாள் வந்து அந்த கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும், கிளாக் வந்து ஸ்டாப் ஆகிடும் அந்த பிஸ்னஸ் அவர் வந்து எண்ட் ஆகும்போது. வேற இந்த சிவியாரிட்டியே P1 டிக்கெட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் அது நைட் 10 o'clock ரைஸ் பண்ணாலும் வந்து 11 o'clockல அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நான் பிஸ்னஸ் ஹவர்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஹார்ன்றது அந்த கண்ட்ரியோடைய லோக்கல் ஆப்ரேட்டிங் டைமை வந்து மீன் பண்ணுறாங்க. வெறும் ஹார் அப்படின்னா தென் இட் 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 இஸ் ரவுண்ட் த கிளாக் 24/7 சப்போர்ட் இது. ஓகே, சிவியாரிட்டி ஏ சிவியாரிட்டி பிலாம் 24/7 கேட்டகரியில் வரும், 24/7 கேட்டகரியில். வேற சிவியாரிட்டி சி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் அந்த லோக்கல் பிஸ்னஸ் சப்போர்ட் ஹார்ஸில் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ கிரிட்டிக்கல் அண்ட் வாட் எவர். ஸோ ப்ரீமியர் பிளான்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷன் கிரிட்டிக்கல் டிக்கெட் மாதிரி ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி லாகின் பண்ணி காலில் வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து அவங்க ரீச் அவங்க மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா பெனால்ட்டி வரும். ப்ளஸ் வந்து நீங்களும் எஸ்கலேட் பண்ண ஆரம்பிக்கலாம், டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜருக்கு ஃபோன் அடிக்கலாம், அவரும் டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜருக்கு ஃபோன் எடுக்கலாம்னா யூ கேன் கால் த குளோபல் அக்கௌண்ட் மேனேஜர். ஸோ இதில் என்ன ஒரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாக வந்து எஸ்எம்இஸ் இருப்பாங்க, டெடிக்கேட்டடாக சப்போர்ட் டீம் இருப்பாங்க, அவங்க உங்கள் பிஸ்னஸில் வந்து ட்ரெயின்டாக இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹெல்த் கேர் கஸ்டமரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெடிக்கேட்டட் சப்போர்ட் டீம் வந்து அவங்களுடைய ட்ரைனிங்லாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பிசிஐ ஸ்டாண்டர்டாக கம்பெனிஸோடைய சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்லாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேறஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஆர் வாட் எவர் டெவலப்பர் பிளான்லாம் வந்து ஒரு லெவரேஜ் சப்போர்ட் டீம் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களையும் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேற ஒரு கஸ்டமரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல் சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறஸ் ப்ரீமியர் பிளான்ல இருக்கிற டீம் வந்து தே ஆர் டெடிக்கேட்டட் டு அ இண்டஸ்ட்ரி, டெடிக்கேட்டட் டு அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கஸ்டமர், அந்த மாதிரி மாடல் தான் டெடிக்கேட்டட் மாடலில் வரும். ஸோ இதுவுமே லெவரேஜ் தான் ஆல்மோஸ்ட் உங்களுடைய பிஸ்னஸ் பிளானே. பட் இதுக்கு வந்து ப்ரைசிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா $1,000 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60,000 Indian rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இதுக்கு போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் $15,000 பர் மந்த் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே அண்ட் அபோவ். ஸோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா, 15 times எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போ வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன்ல இந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா வெரி லார்ஜ் கஸ்டமர்ஸ் ஆர் லார்ஜ் கஸ்டமர்ஸ் வந்து தே வில் கோ ஃபார் இட். ஸோ இது வந்து மிட் சைஸ் ஆர்கனைசேஷன் வந்து மோஸ்டாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. மிட் சைஸ் டு ஆர் மாடரேட் டு லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ் வந்து
ப்ரொஃபஷனல் டிரெக்ட் பிளான் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கால்ஸ் வரும், என்ன மாதிரியான சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ப்ரீமியர் பிளான்லாம் போனீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய அடிஷ்னல் இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் லைக் உங்களுக்கு ட்ரைனிங் வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஃப்ரீ வவுச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் HCL, TCS, அந்த HP இந்த மாதிரி கம்பெனிலாம் போனீங்க அப்படின்னா அவங்க மோஸ்ட்டாக ப்ரீமியர் பிளானில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வெபினார்ஸ் செமினார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க, ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. டெடிக்கேட்டடாக வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு கோ லைவ் வருது இல்லை ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம லைவ் கொண்டு போகிறோம் அப்படின்னா டெடிக்கேட்டடாக அவங்க ஆர்கிடெக்டை வந்து நம்ம கூட ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் சப்போர்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் வந்து யூ வில் கெட் இட் ஆன் ப்ரீமியர் பிளான்ல. சப்ஸ்டான்ஷியலாக உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸும் அதில் கிடைக்கும். சி சப்ஸ்டான்ஷியலாக வந்து ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நிறைய பே பண்ணுறீங்க, ஸோ அப்போ சப்ஸ்டான்ஷியலாக அந்த டிஸ்கவுண்ட்டை எதிர்பார்ப்பீங்க. சில விஷயங்கள் வந்து இதில் ப்ரீமியர்லேயே கவர் ஆகாத சில விஷயங்களுமே இருக்குது. அதாவது அஷூரோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, அது வந்து இந்த 15,000 கவர் ஆகாது. அது வந்து அவுட் சைட் ஆஃப் தேட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனுமே சில ஈவெண்ட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஒரு பர்டிகுலர் புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பெரிய மேஜர் சேல்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அடிஷ்னல் ஃபீஸ், அது எந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு தேவை, ஹைப்பர் கேர் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம அடிஷ்னலாக போயிட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் வாங்கலாம். பட் அதுக்கு தனியாக கொடுப்பாங்க. பட் அந்த ட்ரைனிங், இந்த ஆன் டிமாண்ட் சப்போர்ட்டு, இல்லை அந்த அஷூருடைய இன்ஜினியரிங் டீம்னு இருக்காங்க, ஸோ அவங்களுடைய வெபினார்ஸ் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். இந்த செமினார்ஸ் அவங்க வந்து சில அந்த மெயின் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் காமன் திங். ஈவன் வந்து ஆர்கிடெக்சரல் கைடன்ஸ்லாம் 100% வந்து இதில் கவர் ஆகும். யூ கேன் ஆஸ்க் ஃபார் எனி நம்பர் ஆஃப் ஆர்கிடெக்சரல் சப்போர்ட். ஈவன் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் இஷ்யூஸ் வருது, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ணலாம். உங்களுடைய டிசைனை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸ்ஸு, இல்லை எனக்கு இம்ப்ளிமெண்டேஷனே சரியாக தெரியல அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் கைடன்ஸ் வாங்குறது, அசிஸ்டன்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய ப்ரீமியர் பிளானில் வந்து அவங்க தேவையில்ல அஃபர்ட் இட். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் காஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதோடைய மைக்ரோசாஃப்டுடைய அஷூர் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எஸ்எம்இஸும் வருவாங்க, அஷூருடைய டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறவங்களும் உங்களுக்கு வந்து தேவையில்ல கிவ் த சப்போர்ட். ஓகே, ஸோ இதுலேயுமே அன்லிமிட்டட் கேசஸ், அன்லிமிட்டட் கான்டாக்ட்ஸ் வந்து இது பண்ணலாம். ஸோ ஈவன் வந்து இன்டர் ஆப்பரபிலிட்டி இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அந்த ஒரு கால் கான்ஃபிகரேஷன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அது இங்கேருந்தே வரும். ஓகே, ஸோ இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது நான் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கூட ஒர்க் ஆகலை அப்படின்னா தென் யூ கேன் ஆஸ்க் ஃபார் இட். அது வந்து உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளான்லேயே கிடைச்சிடும் அதெல்லாம். ஸோ இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் கூட ஒர்க் ஆகலை, ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ் கூட வந்து சரியாக கனெக்ட் ஆக மாட்டேது, அந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து இன்டர் ஆப்பரபிலிட்டி ஆர் கான்ஃபிகரேஷன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா யூ வில் கெட் இட் இன் டெவலப்பர் ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் எல்லாத்துலேயுமே அந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் கைடன்ஸ் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ யாரோ க்வெஸ்சன் கேட்டிங்க, கேளுங்க, நோ இஷ்யூஸ். சார், இப்போ இன்டராபிலிட்டி மேட்ரிக்ஸ் சொன்னீங்களா சார், எனி அப்ளிகேஷன் வந்து ஆன் ப்ரம்ல இருக்காது, நான் கிளவுட்க்கு அதே மாதிரி ஃப்ரெஷா பில்ட் பண்றேன்னு வெச்சீங்களே, ஒரு லெகசி அப்ளிகேஷன் கூட சப்போர்ட் கொடுப்பாங்களா? அப்ளிகேஷன் வந்து எனக்கு அப்ளிகேஷன் கோட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி சிச்சுவேஷன் வருது அப்படினா தென் தே வில் ஆஸ்க் யூ டு டேக் கேர் ஆஃப் இட். ஏனா நீங்க உங்களுடைய புரோகிராமர், உங்களுடைய டெவலப்பர் தான் அதுக்கு இன்சைட் இருக்கும். பட் அஷூரோட API லெவல்ல, அஷூரோடைய REST API அந்த JSON இன்டகிரேஷன் இருக்கு இல்லீங்களா, அவங்க ரிசோர்ஸ் மேனேஜர் வழியா வர்க் ஆகல, அந்த கண்ட்ரோல் பிளேன் வழியா சேலஞ்சஸ் இருக்கு அப்படினா அது அந்த லெவல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்டகிரேஷன் பார்ட் லெவல்ல மட்டும். ஆமா, இன்டகிரேஷன் ஆர் இன்டர் ஆபரபிலிட்டி பார்ட்ல வந்து கான்ஃபிகரேஷன் கைடன்ஸ் அதெல்லாம் தருவாங்க. ஓகே, தேங்க் யூ. ஷூர். சோ கன்சல்டிங்லாம் நிறைய இதில் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனல் டைரக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்வைசரி சப்போர்ட் வேணும், எனக்கு சர்வீஸ் ரிவ்யூ பண்ணணும், இல்லை ஆன்போர்டிங் சர்வீசஸில் வந்து எனக்கு சேலஞ்சஸ் இருக்குது, ஒரு கஸ்டமர் ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸில் வந்து சப்போர்ட் கேட்பாங்க, அதுக்கெலாம் தே வில் எக்ஸ்டெண்ட் இயர் சப்போர்ட். ஸோ இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான், ஸோ உங்கள் கம்பெனியில் வந்து எந்த அளவுக்கு ஆப்ரேஷனல் சப்போர்ட் வேணும், ஆர்கிடெக்சரல் சப்போர்ட் வேணும், ப்ரொவாக்டிவ் கைடன்ஸ் வேணும். ஸோ ப்ரொவாக்டிவ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலே யூ ஹாவ் டு கோ ஃபார் ப்ரொஃபஷனல் டைரக்டர் ப்ரீமியர் பிளான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ரொவாக்டிவாக அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ரீஜனில் வந்து மெயின்டெனன்ஸ் நடக்க போகுது, இந்த ரீஜனில் வந்து சில ஆன்டிசிபேட்டடாக இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது, சில நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் சிஸ்டம்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகிறது, இந்த மாதிரி ப்ரொவாக்டிவ் கைடன்ஸ், இந்த லான்ச் சப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூ கெட் இட் இன் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட் சப்போர்ட்லேயும்,
ப்ரீமியர் பிளான்லையும் கிடைக்குது. எஸ்பெஷலி ஆப்ரேஷனல் சப்போர்ட் வந்து அதிகமான அட்வான்டேஜும் வந்து ப்ரொஃபஷனல் டிரெக்ட் அண்ட் ப்ரீமியர் பிளான்ல தான் அதிகமான ஆப்ரேஷனல் சப்போர்ட் கிடைக்குது. ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜூரோடைய இன்ஜினியரிங் லெட் வெபினார்ஸ் கொடுப்பாங்க, பட் இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஆன் டிமாண்ட் ட்ரைனிங்ஸும் நிறைய வரும். ஸோ இதில் வந்து அஜூரோடைய இன்ஜினியரிங் லெட் வெபினார்ஸ் வந்து இதிலே வந்துடும், பட் வந்து இந்த செபினார்ஸ் ஆன் டிமாண்ட் ட்ரைனிங் நீங்கள் கேட்குற மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் வந்து ப்ரீமியர் பிளானில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குற ட்ரைனிங் உங்கள் சப்போர்ட் டீமுக்கு தனியாக ஒரு 20 பேருக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கெட் இட் வித் இன் தட் ப்ரைசிங் இட் செல்ஃப். ஒரே ஒரு மெயின் விஷயம் என்னென்னா அந்த அஜூரோடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சிச்சுவேஷனுக்கு மட்டும் நம்ம தனியாக வந்து அடிஷ்னல் காஸ்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் சப்போர்ட். பட் இது எல்லாத்துலேயுமே வந்து 24/7 சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இமெயில் வழியாவோ ஃபோன் வழியாவோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டுருக்கலாம். நிறைய அடிஷ்னல் விஷயங்கள் லைக் அந்த டாக்குமெண்டேஷன், ஒயிட் பேப்பர், சப்போர்ட் ஃபோரம், அவங்களுடைய பிளாகில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அது எல்லாமே எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அது அப்ளிகபிள் தான். அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயங்கள்லாம் எல்லா க்வெஸ்சன் இருக்குங்களா? இதில் போயிட்டு நம்ம எப்படி அதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தென் வி ஹாவ் தட் கேளுங்க. Okay, so almost we have reached இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல அதனால போகுது. ஆமா, இது இப்ப பாக்க ஒரு மாதிரி வேகா இருக்கு. நீங்க பிராக்டிக்கலா போகும்போது நம்ம வந்து ரொம்ப குயிக்காவே அந்த செஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஈவன் அந்த 2.5 hours டைமே போறதே வந்து இட் வில் பி மச் குயிக்கர். இன்னைக்கு இது தியரிட்டிக்கல் செஷன், இது ஆக்சுவலா ரொம்ப கண்டிப்பா இட் வில் பி டிராகிங் திங் தான். பட் எனிவே, ஸோ சப்போர்ட் பிளான் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணுன்ற சொல்லியிருக்கேன். ஸோ சப்போர்ட் பிளானை வந்து எப்படி அப்கிரேட் பண்ணணும் மாற்றணும் அப்படின்றத வந்து கன்வர்ஷன் கூட நான் குயிக்காக ஒரு டெமோ வேணால் காமிக்கிறேன். என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் வந்து ஐ ஹாவ் டு கன்வெர்ட் இட், அதை வேணால் நான் குயிக்காக ஐ கேன் ஷோ யூ தட் ஷார்ட்லி. பட் க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. ஐ ப்ளீஸ். ஸோ இப்போ நம்ம இது அந்த நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஆஃபர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோமா, இல்லை இட்ஸ் எ ஓன் ஆன் அக்கௌண்ட்? இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பிளான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஆமாம். ஸோ எக்ஸிஸ்டிங்கோடதே நம்ம இங்கே பார்க்கலாமா, இப்போ நம்ம எந்த சப்போர்ட் சர்வீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு? ஆமாம், அது கண்டிப்பாக பார்க்கலாம். நான் அதை நான் காமிக்கிறேன். இப்போ அதுதான் படுத்தது நான் காமிக்க போகிறேன். அது எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணுறது அப்படின்றதையும் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். தேங்க்யூ. யா, ஷூர். ஸோ சார், ரிசோர்ஸ் குரூப் பற்றி பாப்போம் பாப்போம், அது வந்து அடுத்தது வருவோம். ரிசோர்ஸ் குரூப் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட்ல வந்து நான் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் அந்த அக்கௌண்ட்ல நான் சைன் இன் பண்ணும்போது நாட் ஓன்லி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், எனக்கு வந்து அந்த கோடும் அனுப்புற மாதிரி நான் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ எனக்கு என்னுடைய மெஷினுக்கு வந்து ஆமாம் எம்எஃப்ஏ எப்படி எனேபிள் பண்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ வி வில் டெஃபினெட்லி சி தோஸ். Let me just try to log in. So Azure with Stan. So எனக்கு அந்த சைன் இன் கோட் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. So அது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரி தான், சிங்கிள். நீங்க அதை ஆப்லயே அனுப்பிக்கலாம், or else you can just send it. Okay, கோட் வந்திருக்கு 1344589. ஸோ இதை நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் எங்கே போயிட்டு நீங்கள் அந்த சப்போர்ட் பிளான் பார்க்கலாம் அப்படின்றத காமிக்கிறேன். அது எப்படி இன்கேஸ் எக்ஸ்பைரி ஆயிருந்தது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஷோ யூ ஹவு டு. நீங்கள் இப்போ ஷேர்டு சிஸ்டமில் இருக்கீங்க, உங்கள் லேப்டாப் மல்டிபிள் யூசர்ஸ், டெஸ்க்டாப் மல்டிபிள் யூசர்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டே சைன்ட் இன் வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ தட் இட் வில் நாட் கெட் மிஸ்யூஸ்ட். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையலில் போயிட்டு இப்போ கரண்ட்டாக இந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து 30 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த 13,300 நீங்கள் யூஸ் பண்ணீங்க பண்ணல அப்படின்றத இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட், இந்த 30 டேஸ் தாண்டதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அன்யூசபிள் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ரீ டிகேர் ஃப்ரீ கிரெடிட் வந்து எக்ஸ்பயர்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் எந்த பிளான் போக போகிறீங்க, இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீ டியர் பிளானில் இருந்தீங்க பேஎஸ்யூகோவுக்கு மாற போகிறீங்க, பேஎஸ்யூகோவில் வந்து எந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்றது இங்கே சூஸ் பண்ணலாம் இப்போ. ஸோ இதில் போயிட்டு நான் ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் அப்கிரேடட். இதில் வந்து 12 மந்த்ஸ்க்கு என்னென்ன இந்த இது டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க, எந்த லொக்கேஷனில் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க.
So I can just go and select the location. So என்னுடைய just some basic informationலாம் இருக்கு. So I can just validate it. So அந்த validation கொடுத்துட்டு so PAN ID வந்து இப்போதைக்கு வந்து நான் pay as you go போகும்போது இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அதை நான் கொடுத்துட்டு இந்த ட்ராப் டவுனில் வந்து ஐ ஹாவ் டு சூஸ் இட். இதுதான் நம்ம பேசிட்டு இருந்த விஷயங்கள். ஸோ பேசிக் பிளானில் என்ன வரும், ப்ரொஃபஷனல் டைரக்ட், டெவலப்பர் பிளான், அந்த என்டர்பிரைஸ் பிளான், இதெல்லாம் இங்கே தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டாக நம்ம பிளான் என்ன இருக்குன்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரீ டயர்லேருந்து பே எஸ் யூ கோவுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து என்னன்றதை காமிச்சேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது சொன்ன மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. 6000 சொன்னேன், 6600 60,000 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அமௌண்ட். ஸோ முன்னாடி வந்து அது ஆல்மோஸ்ட் 1900 கிட்ட வந்துருச்சு பர் மந்த். ஸோ இது அவங்களுடைய யூஎஸ் டாலர் வந்து சேஞ்ச் ஆகாது. யூஎஸ் டாலர் வந்து எப்பயுமே கன்சிஸ்டன்ட் தான், இதுதான் நான் சொன்ன அமௌண்ட் தான். பட் இது என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இந்தியன் ருபீஸோட கன்வர்ஷன் வேல்யூ மாறினதால இது மாறி இருக்கு. ஸோ இது எல்லாமே சேம் தான், யூஎஸ் டாலர் 29, யூஎஸ் டாலர் 100, யூஎஸ் டாலர் 1000, இதெல்லாம் வந்து சேம் தான். பட் இந்த இடத்துல வந்து கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆனதால இது வந்து 66,000 மாறி இருக்கு, சரி 6600 மாறி இருக்கு. அகெயின் இது வந்து 66,000 அப்கிரேட் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் பிளானை வந்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நான் வந்து என்ன விஷயத்துக்காக நான் வந்து சூஸ் பண்ணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட் போனீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பிசினஸ் கிரிட்டிக்கல் இது ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் டைரக்ட் போங்கன்னு சொல்கிறாங்க. பட் அகெயின் செகண்ட் விஷயம் என்ன பார்ப்பாங்க, அதோடைய மந்த்லி காஸ்ட் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்றதை பார்த்து தான் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நான் பேசிக்காக ஒரு பேஸ் யூ கோ போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் அப்கிரேட் டு கோ அண்ட் தென் good there. Okay, so let me convert it. நான் அந்த mandatory information மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வந்து I will reshare my screen. என்ன அது என்னுடைய பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன்ல, ஸோ அதனால் அதை நான் அந்த ஸ்க்ரீனை இது பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் பேசிக்னு கொடுத்து அப்கிரேட் டு பேஸ் யூகோ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பேசிக் பிளான் வந்து இப்போ வந்து அந்த பேமெண்ட் மெத்தடை செக் பண்ணிவிட்டு அவங்க வெரிஃபை பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க, நான் கொடுத்த கார்டு வந்து இன்னும் வேலிடாக தான் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோன் சேஞ்சஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் கன்வெர்ட்டட். இப்போ ஃப்ரீ டயர்லேருந்து நான் வந்து பேஸ் யூகோக்கு மாறிட்டேன், அதில் பேசிக் பிளான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு இந்த ஓவர் வியூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ஆப்ஷன் கொடுப்பாங்க, இந்த ரீஆக்டிவேட் ஆர் சேஞ்ச். ஸோ இந்த வியூ சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இது என்ன பிளானில் இருக்குது, பேசிக் பிளானாக என்னன்றதை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் பார்க்கலாம், அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் பார்க்க முடியும். ஸோ கரண்ட்டாக என்னுடைய சப்போர்ட் பிளான் வந்து இதில் ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக நான் வந்து பேசிக் பிளானில் இருக்கேன். ஸோ இதை நான் வந்து டெவலப்பருக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டர்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்போ வேணால் போயிட்டு இந்த அப்கிரேட் பட்டன் கிளிக் பண்ணால் மாறிக்கலாம். ஸோ நான் எதில் இருக்கின்றது இந்த செக் பாக்ஸ் இந்த க்ரீன் டிக்கை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்துச்சா? சார் இமிடியட்டா அப்கிரேட் பண்ணதும் அந்த கேஷ் அதுல இருந்து எடுத்துருவாங்க அந்த கார்டுல இருந்து? இல்ல ஓ ஓகே ஓகே, ஆமா ஆமா. சோ அந்த மினிமம் அந்த அமௌண்ட் வந்து எடுப்பாங்க, கரெக்ட். அந்த அந்த பிளான் நீங்க சூஸ் பண்றீங்களா அதுக்கு வந்து இது மாசம் மாசம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த யூசேஜ் அந்த $29 வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணிடுவாங்க. ஆமா இல்ல சார், நம்ம அப்கிரேட் பண்ண இமிடியட்லி அதை எடுப்பாங்களா இல்ல அதுக்கு ஏதாவது செட் அப் டைம் யூஸ் பண்ண பிறகு தான் எடுப்பாங்க? கிடையாது, பேசிக் வந்து ஃப்ரீ தான். ஓகே, சோ நம்ம டெவலப்பர் பிளான் போறோம் அப்படினா இது வந்து நம்ம ஆர்கனைசேஷன்ல இது இந்த பிளான் எல்லாமே நம்ம போவோம். சோ ஆர்கனைசேஷன் கார்ப்பரேட்ன்னும் போது இத பிளாக் பண்ணுவாங்க, மந்த் எண்ட்ல வந்து அதை எடுத்துப்பாங்க அவங்க, ஆனா பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் கார்டில் இருந்து உங்களுடைய இதுல இருந்து அதை யூஸ் அந்த $29 வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு சில இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணும்போது உங்கள் அமௌண்ட்டை வந்து அங்கே கார்டில் பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது அதை ஃபுல்லாக எடுத்துப்பாங்களோ, அதே மாதிரி மந்த் எண்ட் வரும்போது அது உங்களை இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும் அந்த அமௌண்ட். ஆனால் மந்த் பிகினிங்ல அது பிளாக் ஆகும் ஆக்சுவலாக, அந்த பிளாக் இவ்வளோ அமௌண்ட் பிளாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும் ஆக்சுவலாக. ஓகே சார், ஆஃப்டர் கிரியேட்டிங் தி ஃப்ரீ அக்கௌண்ட் யூ ஆர் யூசிங் தி சர்வீஸ் பியாண்ட் த ஃப்ரீ டியூரேஷன் will they automatically debit the amount from the card? ஓகே, சி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் ஆஸ்பெக்டில் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் பாலா. ஸோ பர்சனலாக வந்து எப்பயுமே வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க காசே எடுக்க மாட்டாங்க, யூ ஹேவ் டு பே ஃபார் த பில். சி இந்த இடத்துல வந்து எனக்கு இவ்வளோ $1 இப்போ இந்த இடத்துல காமிக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நான் தான் வந்து மந்த் எண்டில் வந்து ஐ ஹேவ் டு பே ஃபார் இட். இப்போ கரண்ட்டாக என்னுடைய சிஸ்டமில் வந்து ஃப்ரீ டயர் யூசேஜில் வந்து இப்போ நான் வந்து இப்போ தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணேன்,
பட் கன்வெர்ட் பண்ண டைம்லயே வந்து ஐ எம் ஏபிள் டு சி சம் கைண்ட் ஆஃப் பில்லிங் இருக்க மாதிரி இருக்கு. கரண்ட் காஸ்ட் இது எப்படி கன்சியூம் ஆகுது அப்படின்றது வந்து நான் இந்த போயிட்டு நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிசோர்சஸ் வந்து இங்க யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் காஸ்ட் இதுதான். அந்த டீடைல்ஸ் நான் கிளிக் பண்ண அப்படின்னா அதுல என்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சர்வீஸ், இதுல சர்வீஸ் வந்து இந்த காஸ்ட்டை வந்து நமக்கு அந்த 79 cents வந்து எங்க இருந்து வருது அப்படின்றத நம்ம இங்க போயிட்டு பார்க்க முடியும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இன்கேஸ் அது வேணும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ எங்கேருந்து இந்த அக்குமுலேட்டட் காஸ்ட் வந்துச்சு அப்படின்றது இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா நான் ஹிஸ்டாரிக்கலாக ஏதோ ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அந்த சர்வீஸ்க்காக வந்து 80 cents வந்து அவங்க ஈஸ்ட் யூஎஸ் ரீஜன்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது நான் என்னுடைய ஆல் சர்வீசஸில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன ஆல் ரிசோர்ஸஸில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குளோபலாக நான் என்னென்ன ரிசோர்ஸஸ் வந்து எந்தெந்த ரீஜனில் யூஸ் பண்ணுறதுன்ற லிஸ்ட் இங்கே வரும். ஸோ அது இருந்திருக்கு. ஸோ அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ நோ மோர் அது வந்து காஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும் இதோட. ஸோ இன்கேஸ் ஏதாவது ரிசோர்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல காமிச்சிருக்கும். ஸோ அது என்ன ரிசோர்ஸ் என்னன்றதை நீங்கள் ட்ரில் டவுன் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக உங்களால் பார்க்க முடியும். அந்த விசிபிலிட்டி வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து இல்லை எந்த ரிசோர்ஸ்ன்றது இங்கே காமிச்சிட்டாங்களே வர்ச்சுவல் நெட்ஒர்க்கில் சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது என்ன ரிசோர்ஸ்னு பார்க்கலாம் நம்மளால். ஸோ இப்போ இதில் போயிட்டு ஸோ அதுதான் உங்கள் கொஸ்டினா இல்லை நீங்கள் வேறு எதாவது கொஸ்டின் கேட்க வந்தீங்களா? ஓகே உங்கள் ஆடியோ எனக்கு இல்லை ஸ்டான். என்னன்னா ஆக்சுவலி இப்போ நம்ம ரிசோர்ஸ் எதாவது கிரியேட் பண்ணோம்னா அது இமிடியேட்லி நம்ம கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு டெலீட் உங்க இல்ல அது நம்ம எடுக்க மாட்டாங்க. சி அதாவது நீங்க இமிடியேட்ன்ற வார்த்தைக்கு வந்து ஆன்சர் வந்து நான் இங்க முன்னாடி சொன்னேன் இல்லீங்களா, நீங்க அந்த ஃப்ரீ டியர் கேட்டகரியில வந்து எவ்வளவு நாளைக்கு ரன் பண்ணலாம் அப்படின்றது வந்து சைன் அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். சோ இப்போ நீங்க வந்து ஒரு அந்த இதுல வந்து 750 hours வரைக்கும் நீங்க அந்த வர்ச்சுவல் மெஷினை ரன் பண்ற வரைக்கும் பில் வராது. சோ அந்த 750 hours நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா தென் அதுக்கு பில் வர ஆரம்பிக்கும். 750 hoursன்றது ஒரு சர்வர் ஒரு மாசம் ஃபுல்லா ரன் பண்ணாலும் அது உங்களுக்கு காஸ்ட் பில் வராது. சோ இப்போ நீங்க ரெண்டு மூணு சிஸ்டம் ரன் பண்றீங்க அப்படின்னா 750 / 3 10 systems ரன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு சிஸ்டம் 75 hours தாண்டும் போது பில் வர ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி தான் இது வந்து கியூமுலேட்டிவ் யூசேஜ் தான். அது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்ப்போம். பட் அலர்ட்ஸ் வந்து 100% செட் பண்ணலாம். காஸ்ட் அலர்ட் எனக்கு இப்போ யாரோ ஒரு ஹை காஸ்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தென் யூ கேன் செட் அன் அலர்ட். அது உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பலாம், இல்லை அது ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி கூட யூ கேன் கான்ஃபிகர் இட். ஓகே ஸோ லெட் மீ செக். ஸோ இப்போ நம்ம வந்து மூணு டாபிக் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம ரெண்டு டாபிக் வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணுறோம். ஸோ வி வில் கண்டினியூ தீஸ் டூ டாபிக்ஸ் டுமாரோ. ஸோ எனக்கு என்ன கொஸ்டின் கேட்குறீங்க கேளுங்க. இல்லை இப்போ நம்ம 30 days ட்ரையல் இருக்கு ரைட். ஆஃப்டர் 30 days அப்புறம் நம்ம பேசிக் அப்கிரேட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எனேபிள் பண்ணுறீங்களோ பேஸ்ட் ஆன் த சர்வீஸ்க்கு தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ரைட். கரெக்ட். ஆமாம். ஸோ நான் அந்த சர்வீஸை வந்து டெஸ்ட்டுக்கு பண்ணிட்டு நான் டெலிட் பண்ணிட்டேன்னா சார்ஜ் வராது கரெக்ட். ஓகே சி அது நீங்க டெஸ்ட்டுக்கு பண்ணாலும் இல்ல ப்ரொடக்ஷனுக்கு பண்ணாலுமே இந்த கேட்டகரி லிமிட்டை நீங்க எப்பயுமே வந்து மைண்ட்ல இருக்கணும். சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு வெர்ச்சுவல் மெஷினே நான் கிரியேட் பண்றேன்னு எடுத்துங்க. ஏன்னா வெர்ச்சுவல் மெஷின் நம்ம அடிக்கடி ப்ராக்டிஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த வெர்ச்சுவல் மெஷினை வந்து நீங்க 12 months வரைக்கும் அந்த விஎம் அப்படின்ற ஃபீச்சர் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் அவங்க செட் பண்ணிருக்காங்க. 750 hours குள்ள நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் வராது. டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 750 hours தாண்டும் போது ஹார்ஸை தாண்டும் போது தென் யூ வில் கெட் எ பில். அது லினக்ஸா இருந்தாலும் சரி அது விண்டோஸா இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ இப்போ நெட்ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா 50 virtual network வரைக்கும் அவங்க லிமிட் கொடுக்குறாங்க. இது எப்பயுமே ஆல்வேஸ் ஃப்ரீ தான், அதுக்கு எதுவும் காஸ்டே கிடையாது. இப்போ சில இதெல்லாம் ஆல்வேஸ் ஃப்ரீ இருக்கு. ஸோ இது 12 months வரைக்கும் தான் இந்த லிமிட். இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா தென் இந்த லிமிட்ஸ் வில் நாட் அப்ளை. அந்த 12 months அப்புறம் அது எல்லாமே வந்து சார்ஜபிள் இதுக்கு மாறிடும். 12 months வரைக்கும் இருக்கு. எப்படி AWSல வந்து 12 months உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அஷூர்லயும் 12 months இருக்கு. Okay, any other questions from any of these topic? Why Azure, Azure account and subscriptions, Azure-உடைய support plan? இது மூணு தான் இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு தான் வந்து ஜியோகிராஃபிக்கல் பிரசன்ஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
ஒரு 1 GB ஸ்னாப்ஷாட் 2 மில்லியன் ஐஆப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ் டிஸ்க் வந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க. சோ அதுவும் வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும். சோ டிஸ்க்லயே வந்து லிமிட் இருக்கு. ஃப்ரீ இல்லங்களா? ஆமா அது ஃப்ரீ தான். அந்த அந்த லிமிட் நீங்க எல்லாத்துக்குமே யூ ஹேவ் டு ஹேவ் ஐ ஆன் தட். ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நீங்க கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து ஃப்ரீ ஹேண்ட். ஓகே, நீங்க என்ன கிரியேட் பண்ண பண்ணிக்கலாம், அது அங்கே லிமிட் சொல்லிடுவாங்க. பட் வந்து அதை தாண்டும் போது தென் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் அந்த ஒரு ஒரு விஷயம் பார்த்து தான் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். அதர்வைஸ் வந்து அவங்க உங்க கார்ட்லேருந்து எடுக்க போறது கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு பில் வரும், நீங்க அந்த பில்லை வந்து உங்களுடைய கார்ட்லேருந்து அதை செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணலாம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய சிபில் ஸ்கோர் இம்பாக்ட் ஆகும். எந்த அளவுக்கு உங்க கோட்டா ரீச் பண்ணிருக்கீங்க. ஸோ 750 அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை விஎம்ஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த யூசேஜ் அண்ட் கோட்டாஸ்லாம் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த டீட்டெயில்டாக வந்து எத்தனை சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்றதும் உங்கள் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். டீட்டெயிலாக நம்ம ரிப்போர்ட்டாக எடுக்கலாம், எந்தெந்த ரீஜனில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூசேஜ் ரிப்போர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஹவர்ஸ் இது வரைக்கும் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு பில் வரும், ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஓகேங்க சார். அது ரிப்போர்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அங்கே போய் நீங்கள் லைவாகவும் அங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். சைக்கிள் ஸோ அந்த இதுக்காக தான் இந்த பில் ஜென்ரேட் ஆகும். எனக்கு வந்து 18th ஆஃப் ஜான் வந்து அந்த டீடைல்டா அது பில்லிங்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்க ஒரு ஒரு ஆமா ஆமா கரெக்ட், கிரியேட் பண்ண டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த இது பில்லிங் பீரியட் வந்து இதாகும். இன்கேஸ் நான் அதை கஸ்டமைஸ் பண்ணணும் மாத்தணும் அப்படின்னா நீங்க சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணி அதை மாத்திக்கலாம். ஸோ நான் அந்த ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் எவ்வளோ யூசேஜ் இருக்குது, காஸ்ட் இருக்குது அப்படின்றதே நான் இந்த இடத்துல காஸ்ட் அனாலிசிஸில் போனீங்க அப்படின்னா சர்வீஸ் பை சர்வீஸ் அந்த காஸ்ட் பை ரிசோர்ஸ் நீங்கள் ஒரு ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா. ஸோ ஒரு ஒரு காஸ்ட்டுக்கும் நான் எவ்வளோ யூசேஜ் இருக்குது, 250 hours யூஸ் பண்ணனா, 750 hours யூஸ் பண்ணனா, அதுக்கு எவ்வளோ பில்லுன்ற மாதிரி எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்ஸ்க்கும் வரும். ரிசோர்ஸ்னால் ஒரு ஒரு விஎம் ஒரு ஒரு நெட்ஒர்க் கார்டு எல்லாத்துக்குமே வரும். இப்போ அந்த நெட்ஒர்க் இந்த வெர்ச்சுவல் நெட்ஒர்க் வந்து எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற பீரியட் வந்து இங்கேருந்தே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஜனவரி 19th ல இருந்து பில். கோ அஹெட். நான் இப்ப கேக்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான் இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் நம்ம பில் பே பண்ணனா அவங்க எப்படியாச்சும் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? பில் நம்ம பில் பே பண்ணவே இல்ல, மறந்துட்டோம். உங்களுக்கு அது அலர்ட் வரது இல்லைங்களா? இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இது இப்போ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏன் டிசேபிள்டா இருக்கு, நான் வந்து இன்னும் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால இந்த இடத்துல என்னோட இது இல்ல. ஓகே, let me show you the other one. இது ஒரு இது suppose ரொம்ப breach ஆயி போயிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல வந்து அலர்ட் வந்துட்டே இருக்கும். மந்த் ஆன் மந்த் வந்து நீங்க இன்னும் பே பண்ணலன்னு வந்துட்டே இருக்கும். உங்க இது டிசேபிள் பண்ணிடுவாங்க, ஒரே மாசத்துல டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஒரு மாசம் நீங்க பில்ல டியிலே பண்ணீங்கனாலே டிசேபிள் ஆயிடுவாங்க அக்கவுண்ட். ஓகே, ஓகே. அந்த மாதிரி வந்து சப்சீக்வென்ட் மந்த்ஸ்லாம் வந்து கார்ப்பரேட்ல வந்து மேபி அது கொஞ்சம் லீனியன்சி இருக்கும், பட் பர்சனல் அக்கவுண்ட் ஒரு மாசம் நீங்க மிஸ் பண்ணா கூட செகண்ட் மந்த் அது டிசேபிள் ஆயிடும். Every question is a good question, okay? அதுல எதுவும் அதுக்கு நீங்க don't think otherwise, okay? So you can ask it. Okay. So any other question from anyone? நம்ம இன்னைக்கு இவ்வளவு போதும். நாளைக்கு வந்து we will continue with the global infrastructure and management infrastructure வந்து நம்ம discuss பண்ணிட்டு then we will go on to the second day session. Okay, I'll be here for 2 more minutes. Sir, final question. கேளுங்க, I'm here.
சார் பேசிக் டேர்ல சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகும், சப்போர்ட் கொடுப்பாங்க? ரெண்டே ரெண்டு விதத்துல தான் சப்போர்ட் சொல்றாங்க இல்லீங்களா, உங்க அக்கவுண்டால லாகின் பண்ண முடியல, ராஜேஷால லாகின் பண்ண முடியல, நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அவர் கேட்ட மாதிரி நான் கிரியேட் பண்ணது 20 ஹவர்ஸ் தான் நான் ரன் பண்ணேன், ஆனா எனக்கு பில் வந்து 30 ஹவர்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். இது ரெண்டுக்கு தான் நீங்க டிக்கெட். ஓகே 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 ஆமா தேங்க்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணுவீங்களா ஜி, இந்த எக்செல் ஷீட்டு? இந்த எக்ஸல் ஷீட் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியில நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய அந்த ஷேர்ட் வித் மீ செக்ஷன்ல போனீங்கன்னா அந்த ஷீட்லாம் உங்களால பார்க்க முடியும். ஓகே 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 ஷோ. அக்கவுண்ட் வந்து டிசேபிள் இப்போ ஐ மீன் ஒரு மந்த் பேமெண்ட் பண்ணல, அக்கவுண்ட் டிசேபிள் ஆயிடுச்சுனால பேமெண்ட் பண்ணிட்டு ஐ மீன் வேற ஒரு கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டு அக்கவுண்ட் ரிலீஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். ஆமா அதே பாருங்க பண்ணி காமிக்கிறாருங்க. சோ இதல ரீஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பில் கேட்க போறாங்க. சோ ரீஆக்டிவேட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் டு இட். சோ அதுல நீங்க இந்த வேற கார்டு வச்சு நீங்க அப்கிரேட் பண்ணாலும் அதை கொடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 30 minutes to one hard working கூட போகலாம். ஸோ இது ரீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேறு கார்டு கூட நீங்கள் கொடுத்து அதை மாற்றிக்கலாம். ஸோ யூ கேன் சேஞ்ச் இட் எனி டைம். இந்த இடத்துல பேமெண்ட் மெத்தட்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த கார்டை மாற்றிக்கலாம். இப்போ நான் கரண்ட்டாக ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த கார்டை ரீப்ளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் பில் பே பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கார்டுலேருந்து பே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுத்து நீங்கள் மல்டிபிள் கார்டும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் நீங்கள் பில் பண்ணலாம். சார் ஒன் மோர் க்வெஸ்சன், இப்போ நம்ம எப்பெல்லாம் லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஈவெண்ட் லாக் எதனா பார்க்க முடியுமா சார்? ஏன்னா அதெல்லாம் நிறைய பார்க்கலாம் மறுவிலன். ஓகே ஸோ அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு லெட் மீ ஷோ யூ குவிக்லி. அது வந்து நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து எல்லாமே வந்து எங்கே லாகின் ஆகுறீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய அஜூர் ஆக்டிவ் டிரெக்டரி. இப்போ வந்து அது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து யார் யார் எப்போ லாகின் பண்ணீங்க, எந்த ஐபிலேருந்து லாகின் பண்ணீங்க, எந்த கண்ட்ரிலேருந்து லாகின் பண்ணீங்க, ஸோ எல்லா விஷயங்களும் வந்து இதில் நீங்கள் உங்கள் லொக்கேஷன், நான் எந்த பிளேஸில் இருக்கிறேன், டவுனில் இருக்கிறேன் அப்படின்றது கூட இங்கே வந்துடும். ஓகே நான் மேபி ரோமிங்கில் இருக்கிறேன், வாலாஜாபாத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அது கூட இங்கே பார்த்துடலாம். ஸோ ஸ்டான்லி வந்து எந்த ஐபிலேருந்து எந்த போர்ட்டலில் எப்போ லாகின் பண்ணார், சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சு பண்ணாரா என்னன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே 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 தேங்க்யூ சார். பிக் பாஸ் போலயே முடியும் போதும் எக்ஸாம்ல என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும்ன்ற அந்த ரியல் க்வெஸ்சன்ஸே வந்து ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல, லாஸ்ட் வீக்கோட செஷன். நான் லாஸ்ட் வீக் ஜாயின் பண்ணல, சாரி. ஆமா அதுக்கு வந்து அந்த எக்ஸாம் ப்ரெப் வீடியோனே ஒரு ஒரு 30 minutes to 1 hour வீடியோ இருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல என்ன மாதிரி க்வெஸ்சன் வரும், அந்த க்வெஸ்சன் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணனும், அதுக்கான கரெக்ட் ஆன்சர் எப்படி நீங்க ஃபைனலைஸ் பண்ணனும்ன்றதுக்கும் ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க அத பாத்துக்கலாம். ஓகே ஓகே ஆல் ரைட் தேங்க்ஸ். ஓகே தென் ஐ ஸ்டாப் தி ரெக்கார்டிங். தேங்க்ஸ். கேளுங்க. ஓகே ஷூர் ஷூர். சரி நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஷூர் உங்ககிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கேன்.